தமிழை அழகாக பயன்படுத்தும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போது சாதாரணமாக மனுஷங்க வாழ்கிறது எதுக்காக பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதும் நாலு பேர் அன்பாக மதிக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. அந்த விலையில் தான் நம்ம வந்து எல்லோரும் ஓடிட்டு இருக்கோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை வச்சு குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனி மனிதனை காரணி, இதை வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க, நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு நாட்டோட தலை இதுவே தீர்மானிக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாதாரண குடிமகன்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம்னு தெரியும், ஒரு மாத சம்பளம். அதே போல் பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய சம்பளம்லாம் எவ்வளோன்னு தெரியுமா கேட்டால் பாதி பேருக்கு 100%-90% தெரிய வாய்ப்பு இல்லை. அதை தெரிஞ்சுக்கத்தான் இந்த காணொலி. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம பிரதமரோட மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம். அவருக்கு மாத சம்பளமாக 280,000 ரூபாய் பிரதமருக்கு மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட மாத சம்பளம் 500,000 ரூபாய், குடியரசு துணைத் தலைவரோட மாத சம்பளம் 400,000 ரூபாய், ஆளுநர்களின் மாத சம்பளம் 350,000 ரூபாய், தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களோட மாத சம்பளம் 150,000 ரூபாய், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட மாத சம்பளம், அதாவது எம்பிக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மாத சம்பளம் வந்து 200,000, தமிழ்நாடு முதலமைச்சரோட மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு நம்ம முதல்வர் MK Stalin. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து தொடர்ந்து உங்களை ஆதரவு தாருங்கள். மேலும் இது போல் வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.